வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிதுன லக்னத்துக்கு குறுப்பெயர்ச்சி பகுதி ரெண்டை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 7/1/2021 டு 6/3/2021 வரைக்கும் குரு பகவான் மகர ராசியில் திருவோண நட்சத்திரம், அதாவது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. மிதுனத்துக்கு 8வது வீட்டிலிருந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால, சந்திரன் மிதுன லக்னத்துக்கு 2வது வீடாக வர்றதுனால குரு பகவான் 2/8, அதாவது லக்னத்துக்கு 2/8 குறிகாட்டுறாரு. மற்ற பாவத்துக்கு எப்படி குறிகாட்டுறா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது லக்னம் என்பது குணம், ஆயுள், ஆரோக்கியம், சிந்தனை, செயலாற்றல் எல்லாமே லக்னத்தை தான் குறிக்கும். எந்த ஒரு பாவத்துக்கும் 8/12 வேலை செஞ்சிச்சுன்னா அந்த பாவ பலன்கள் சரியாக வேலை செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இங்கே 8 வேலை செஞ்சதுனால சாதகர் எப்பயுமே மன உளைச்சல், டென்ஷன், ஏதாவது ஒரு டென்ஷனாக தான் இருப்பார். எவ்வளவு தான் அவருக்கு திருப்தி பண்ண நினச்சாலும் அவர் மனசால் அவர் திருப்தியாக இருக்க மாட்டார், டென்ஷனாக தான் இருப்பார். சரி, அடுத்து 2ஆம் பாவத்தை பற்றி பார்ப்போம். 2ஆம் பாவம் என்பது வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், நம்மளுடைய அதாவது பணம் சம்பாரித்தா எப்படி சேமிப்பாரா இல்லாத அதிகமாக செலவு பண்ணுவாரா அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய பாவம் 2ஆம் பாவம். இப்போ 2ஆம் பாவத்துக்கு 1/7 குறிகாட்டுறதுனால 2ஆம் பாவம் மிக சிறப்பாக இருக்குது. அதாவது பணவரவு நல்லா இருக்கும், பேச்சாற்றல் நல்லா இருக்கும், 2ஆம் பாவத்துடைய காரகங்கள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து 3ஆம் பாவத்தை பற்றி பார்ப்போம். 3ஆம் பாவம் என்பது தைரியஸ்தானம், நம்ம உடல் கூற்றில் உணர்வு புலன்களை குறிக்கும், இளைய சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே 3ஆம் பாவத்துக்கு 6/12 வேலை செய்யுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு பாவத்துக்கு 8/12 வேலை செய்யும்போது கண்டிப்பாக தீமையாத்தான அந்த பாவ அந்த பாக்ஸ்லேருந்து, அதாவது 12 பெட்டிங்கிறது வந்து எல்லாரோடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு தொழில் உடல் கூற்றில் ஏதாவது ஒன்று குறிக்கிறதுனால எந்த பாவம் 3/8/12 வேலை செய்தோ அந்த பாவ பலன்கள் சரியாக வேலை செய்யாது. அதன் மூலியமாக சாதகர் வந்து கஷ்டகாலத்தை அனுபவிக்க போகிறாருன்னு அர்த்தம். இங்கே 3ஆம் பாவத்துக்கு 12 வேலை செஞ்சதுனால இளைய சகோதரரோட ஒற்றுமை இருக்காது, பிரிவினையை குறிகாட்டும், ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் வந்து போகலாம். 3ஆம் பாவ தொழில்னு எடுத்துக்கிட்டோம்னா டிராவல் ஏசன்சி எல்லாம் இந்த 3ஆம் பாவம் தான் குறிக்கும். 3ஆம் பாவத்துக்கு கொஞ்சம் சிறப்பான பலன்களை நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த காலகட்டத்தில். அடுத்து 4ஆம் பாவத்தை பற்றி பார்ப்போம். 4ஆம் பாவம் என்பது கட்டிய வீடு, மனை, வண்டி, வாகனம், ரியல் எஸ்டேட், இது எல்லாமே 4ஆம் பாவத்தை குறிக்கும். 4ஆம் பாவம் என்பது மாதுருஸ்தானம், அதாவது தாய் ஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம். இங்கே 4ஆம் பாவத்துக்கு 5/11 வேலை செய்கிறதுனால 4ஆம் பாவ பலன் மிக சிறப்பாக இருக்கும். தாய்க்கும் சாதகருக்கும் ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. ரியல் எஸ்டேட், வண்டி, வாகனம், இந்த போக்குவரத்து துறை, நிலம் வாங்குவது, இதெல்லாம் மிகவும் சிறப்பான பலன்களை சாதகர் இந்த காலகட்டத்தில் அனுபவிப்பார். அடுத்து 5ஆம் பாவத்தை பற்றி பார்ப்போம். 5ஆம் பாவம் என்பது கமிஷன் தொழிலை குறிக்கும். அரசியல், விளையாட்டு, இலக்கியம், உடல் உழைப்பு இல்லாத, அதாவது வந்து உடல் உழைப்பு கம்மியாக இருக்கும், வருமானம் அதிகமாக இருக்கும், பேரும் புகழும் வாங்கக்கூடிய பாவம் தான் 5ஆம் பாவம். பூர்வ புண்ணிய பாவங்கிறது 5ஆம் பாவத்தை தான் குறிக்கும். இங்கே 5ஆம் பாவம் 4/10 தொடர்பு ஏற்படுது. அதாவது 5ஆம் பாவத்துக்கு 8/12 தொடர்பு ஏற்படலை. அப்போ 5ஆம் பாவ பலன் மிகவும் சிறப்பாக இருக்கும். பூர்வ புண்ணியங்களை நல்லா அனுபவிப்பார். விளையாட்டு, இசை, இலக்கியம், அரசியல், சினிமா துறையிலலாம் இந்த காலகட்டம், சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் உத்தமமான பலன்களை செய்யப்போகுதுன்னு அர்த்தம். அடுத்து 6ஆம் பாவத்தை பற்றி பார்ப்போம். 6ஆம் பாவம் என்பது கடன், ருணரோகஸ்தானம், சத்ருஸ்தானம், எதிரிஸ்தானம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கேட்ரிங் டெக்னாலஜி, மருத்துவம், லேப் டெக்னீஷியன், உணவு, உடை, இது எல்லாமே 6ஆம் பாவ பாக்ஸுக்குள்ளே தான் இருக்குது. இங்கே 6ஆம் பாவத்துக்கு 6/12 வேலை செய்கிறதில் வேலை செய்யலை. அப்போ 6ஆம் பாவ பலன்களை மிகவும் சிறப்பாக செய்யப்படாது. அதாவது கடன் வாங்கியிருந்தாலும் கடனை அடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த கேட்ரிங் டெக்னாலஜி, மருத்துவம், லேப் டெக்னீஷியன், இந்த மாதிரியான தொழிலெல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்குது. 6ஆம் பாவத்துக்கு மிகவும் உத்தமமான பலன்கள் செய்யப்போகுதுன்னு அர்த்தம். அடுத்து 7ஆம் பாவத்தை பற்றி பார்ப்போம். 7ஆம் பாவம் என்பது சமூகத்தோடு சேர்ந்து ஒரு ஒற்றுமையாக போகக்கூடிய பாவம். கணவனாக இருந்தால் மனைவி ஸ்தானம், மனைவியாக இருந்தால் கணவன் ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இங்கே 7ஆம் பாவத்துக்கு 2/8 குறிகாட்டுறதுனால கணவன் மனைவி வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்காது. அதாவது கணவன் மனைவி வாழ்க்கையில் ஏதாவது சண்டை சச்சரவுகள், ஒரு சின்ன பிரிவினைகள் அப்படிங்கிற காலகட்டம் தான் இந்த 2/8. அதாவது 7/1/2021 டு 6/3/2021 வரைக்கும் கணவன் மனைவி வாழ்க்கை அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக இருக்காது. 7ஆம் பாவத்துக்கு 8 வேலை செய்கிறதுனால கண்டிப்பாக ஒரு அதமமான பலன்களை தான் செய்யும். அடுத்து 8ஆம் பாவத்தை பற்றி பார்ப்போம். நான் 8ஆம் பாவத்தை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அடிபடுதல், வாகன விபத்துகள், சண்டை சச்சரவுகள், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, தேவையில்லாத வம்பு வழக்குகளெல்லாம் 8ஆம் பாவம் தான் குறிக்கும்னால இங்கே 8ஆம் பாவத்துக்கு 8/12 வேலை செய்யாத காரணத்தால் சாதகர் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க போவது கிடையாது.
அடுத்து ஒன்பதாம் பாவத்தை பற்றி பார்ப்போம். ஒன்பதாம் பாவம் என்பது வெளிநாட்டு ஏஜென்சி நம்ம உடல் கூற்றிலிருந்து ஆசான வாய்வு, அதாவது வந்து மூல நோயெல்லாம் இந்த ஒன்பதாம் பாவம், யாரோடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவ அதிபதி கெட்டு போயிருக்கோ அவங்களுக்கு தான் மூல நோய் வரும். அப்போ இங்கே ஒன்பதாம் பாவம் 6-12 தொடர்பு ஏற்பட்டுருச்சு. அப்போ என்ன செய்யுது, ஒரு பாவத்துக்கு 8-12 வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த பாவ பலன்களை சாதகர் நல்லா அனுபவிக்க மாட்டார், தீமையான பலன்களை தான் செய்ய போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒன்பதாம் பாவத்தில் வெளிநாட்டு ஏஜென்சி, ஆன்மீகம், பூசாரிகள் இதெல்லாம் இந்த ஒன்பதாம் பாவ பாக்ஸில் இருக்கிறதுனால, ஒன்பதாம் பாவத்துக்கு 12 வேலை செஞ்ச காரணத்தினால கண்டிப்பாக தகப்பனாரோடைய சண்டை சச்சரவு, தகப்பனாரை விட்டு சாதகர் பிரிஞ்சு போகக்கூடிய காலம், ஏதாவது ஒரு வகையில் ஒன்பதாம் பாவ பலன்களை கெடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் வேலை செய்யும். அடுத்து பத்தாம் பாவத்தை பற்றி பார்த்தோம். பத்தாம் பாவம் என்பது கவர்மெண்ட் ஜாப்பில் உள்ளவங்களுக்கு எல்லா ஒரு தொழிலையும் பத்தாம் பாவம் தான் குறிக்கும். அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில், ஆசிரியர் தொழில் இதெல்லாம் பத்தாம் பாவம் தான் குறிக்கும். பத்தாம் பாவத்துக்கு 8-12 வேலை செய்யலை, 5-11 வேலை செய்கிறதுனால பத்தாம் பாவ பலன்கள் மிக சிறப்பாக இருக்கும். ஆசிரியர் தொழில், உற்பத்தி சார்ந்த தொழில், கவர்மெண்ட் ஜாப்பில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ப்ரொமோஷன் ஆகக்கூடிய, அதாவது அஞ்சாம் பாவத்துக்கு 11 வேலை செய்கிறதுனால பத்தாம் பாவத்துக்கு 11 வேலை செய்கிறதுனால ப்ரொமோஷன் ஆவாங்க, ஆசிரியர் தொழிலெல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்து பார்ப்போம். 11ஆம் பாவம் என்பது லாபஸ்தானம், நட்பு ஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம்லாம் நம்ம சொல்லுவோம். இங்கே 11ஆம் பாவத்துக்கு 8-12 வேலை செய்யலை, 11ஆம் பாவத்துக்கு 4-10 வேலை செய்கிறதுனால மூத்த சகோதரோட நல்லா ஒற்றுமையாக இருப்பார், நண்பர்களோட பிரிந்த நண்பர்களோட ஒன்று சேரக்கூடிய காலகட்டம், நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து 12ஆம் பாவம் என்பது ரகசிய உடன்படிக்கை ரகசிய உடன் நடவடிக்கை, நம்மளுடைய எதிரிகளெல்லாம் இந்த 12ஆம் பாவம் தான் குறிக்கும். 12ஆம் பாவத்துக்கு 8-12 வேலை செய்யலை அப்படிங்கும் போது 12ஆம் பாவ பலன் மிகவும் சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த 7/1/2021 டு 6/3/2021 வரைக்கும் குரு பகவான் மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது 12 பாவத்துக்கும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம அவிட்ட நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது என்ன மாதிரி வேலை செய்வார் அப்படிங்கிறத பார்ப்போம்.